பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுல டாஸ்க்ல பெரிய கலவரமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பொம்மை டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா போட்டியில இருந்து வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே மறுபடியும் கேம் விளையாடுற மாதிரி காட்டுறாங்க. பொம்மையை கொண்டு வந்து வைக்க வர்றவங்களை தடுக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மகேஸ்வரியை பொறுத்தளவுல விக்ரமனை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஜனனி, தனம், சிவின் இவங்க கூட சேர்ந்து மணிகண்டன் மத்தவங்களை தடுக்கிறாரு. இப்படி தடுக்கிற நேரங்கள்ல நம்மளோட ஷெரினாவும் நிவாசினியும் கீழே விழுந்துடுறாங்க. இவங்களை தனம் தான் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அசீம் வந்து ரொம்பவே கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காரு தனத்துக்கிட்ட. இதை தான் பிரமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்மளோட அசீமை பொறுத்தளவுல, நீயும் ஒரு பொண்ணு தானே, நிவாவையும் ஷெரினாவையும் இப்படி தள்ளி விடுற, உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளி போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா பேசுறாரு. அதே நேரத்துல ராம் ராமசாமியும் எதுக்காக தள்ளி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது தனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கண்டிப்பா அவங்கள தள்ளி விடவே இல்ல, கேமரால பதிவாயிருக்கும்ல பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவுலயும் தனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரமோவையே நம்ம தெளிவா பார்த்தா தெரியும், ஷெரினா விழும்போது தனலட்சுமியும் கீழே விழுறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்வே ரொம்பவே சின்ன பாத்வே தான், ரெண்டு சைட்ல இருந்தும் ஆட்கள் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அமுதவானன பொறுத்தளவுல ஷெரினா மேல விழுறாங்க, ஷெரினாவும் தனமும் ஒன்னா கீழே விழுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனத்துக்கு என்ன நடந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுல கேக்குறதுக்கு யாருமே இல்லைங்க. அசல் தனலட்சுமி சண்டையில கூட இதெல்லாம் ஒரு சண்டையா, இதை போய் கமல் சார் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைனாலாம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரிதான் நேத்துக்கான எபிசோட்ல கூட தனம் வந்து ஒரு பொய் சொல்லியிருந்தாங்க, வாடி போடின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அசீமை பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனா அசீம் வந்து அந்த இடங்கள்ல அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணல. ஆனா அசீமை பொறுத்தளவுல பல இடங்கள்ல தனத்தை கேலி கிண்டல் பண்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல உள்ள போட்டியாளர்கள் எல்லாரையுமே ஒன்னு சேர்த்துக்கிட்டு கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறது இப்படிங்கிற மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நேத்துமே ஆயிஷாவை நீ தான் அடிச்ச தள்ளுன அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துலயும் தனம் எந்த தவறுமே பண்ணல. இப்படி எல்லா இடங்களையுமே தனத்துக்கு எதிரா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க அப்படிங்கறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.